ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பிரியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அறிவுக்குமான விருந்து. இந்த வீடியோவில் நம்ம நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன். அதை எப்படி செய்யலாம், எப்பப்போலாம் அதை சாப்பிட்லான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலுடைய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் உண்ணும் கீரை வகையிலேயே அதிகப்படியான ஊட்டச்சத்தை உள்ளடக்கியது வந்து முருங்கைக்கீரை. அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 300 நோய்களை விரட்டுமா முருங்கைக்கீரை. இது அந்த காலத்தில் அதனுடைய மகத்துவம் தெரிந்ததுனால தான் இப்படி சொல்லி வச்சுருக்காங்க. இதனுடைய இலை மட்டும் இல்லைங்க, இதனுடைய காய், பூ மற்றும் விதை எல்லாமே உணவாக பயன்படுது. இது வந்து ஒரு ஊட்டச்சத்து குவியல்னே சொல்லலாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிகமாக செறிந்திருக்கு. விட்டமின்ஸில் பார்த்திங்கன்னா ஏஇகே, விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B6, B12 மற்றும் அயன், கால்சியம், மெக்னீஷியம், ஃபாஸ்பரஸ், ஜிங்க்கு, செலீனியம் இது போன்ற சத்துக்கள்லாம் அதிகமாக காணப்படுது. மேலும் இதில் அதிகப்படியான புரதச்சத்து, நார்ச்சத்து அடங்கியிருக்கு. மேலும் நம் உடலுக்கு தேவையான 20 அமினோ ஆசிட்ல 18 அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த முருங்கைக்கிளையில் இருக்குங்க. மேலும் இறைச்சியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய சில அமினோ ஆசிட்ஸ்லாம் வந்து இதில் வந்து இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த கீரையை நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர்னே சொல்லலாங்க. இதனால தான் அந்த காலத்தில் மக்கள் வந்து அவங்க வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு முருங்கை மரமாவது வச்சு அவங்க வாரத்தில் ஒரு 2 முறையாவது அந்த முருங்கைக்கீரையை வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க தலைமுறை வந்து அதை வந்து அதிகமாக விரும்புறதில்லை. அதனால தான் உடலில் இருக்க நோய் எதிர்ப்பாற்றல் வந்து கம்மியாகி பல நோய்களுக்கு ஆளாகிறாங்க. ஆனால் இதனுடைய மகத்துவம் வந்து ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கு. அதனால் இப்போ நம்ம நாட்டிலேருந்து அதை எக்ஸ்போர்ட் ஆகி ஒரு டேப்லெட் கேப்சூல் ஃபார்ம்லலாம் வந்து அதை வந்து ஃபார்முலேட் பண்ணி அவங்க வந்து டெய்லி வந்து அதை வந்து ஒரு சப்ளிமெண்ட்டாக எடுத்துட்ருக்காங்க. எல்லாம் அவங்க வீட்டில் மரம் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கோ அவங்கெல்லாம் தயவுசெய்து ஒரு முருங்கை மரமாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வைங்க. இப்போ அதனுடைய மருத்துவ குணங்களை என்னன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ மற்றும் இ நம்ம உடல் சருமத்தில் இருக்க சுருக்கத்தை போக்குது. அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்க ஃப்ரீ ராடிக்கலை கட்டுப்படுத்தி நம்மளை இளமையாக வச்சுக்குது. மேலும் அதில் இருக்கிற விட்டமின் ஏ அதாவது பீட்டா கரோட்டின் நம்மளுடைய கண் நோய்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது. அதில் இருக்கிற அற்புதமான புரதச்சத்து வந்து உடல் வளர்ச்சிக்கும் நம்மளுடைய முடி வளர்ச்சிக்கும் உதவுது. இதில் இருக்கிற நார்ச்சத்து மலச்சக்கல் பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக இருக்குது. மேலும் கல்லீரலில் இருக்க கழிவுகளை வெளியேற்றி நம்ம உடலை ஆரோக்கியமாக வைக்குது. மேலும் இது நம்ம உடலில் இருக்க கொழுப்பை கரைத்து இதய நோய்கள் வராமல் தடுக்குது. அதிகமான பிளட் ப்ரெஷரையும் குறைக்குது. அப்புறம் வந்து இரத்த சர்க்கரை அளவை வந்து கட்டுக்குள்ளே வைக்குது. ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ஆக்ஷன் நம்ம உடம்புல சரும நோய் வராமல் தடுக்குது. மேலும் உடல் வலி, வீக்கங்கள் இதெல்லாம் வந்து இதனுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆக்ஷன்னால் குறையுது. இதில் இருக்கிற அதிகப்படியான இரும்புச்சத்து இரத்தச்சோகை நோய்க்கு ஒரு நல்ல மருந்து, நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இயங்க உதவுது. மேலும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பாலை அதிகமாக சுரக்க வைக்குது. அலர்ஜி ஏற்பட்டால் அந்த அலர்ஜி ப்ராப்ளத்துக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். மேலும் எங்கேயாவது அடிப்பட்ட காயம் இருந்ததுன்னா அந்த காயத்தில் வந்து இதை வந்து மேல் பூச்சி மருந்தாக யூஸ் பண்ணோன்னா அதுலேருந்து ரத்தம் கசிவது நின்றுடும். மேலும் கேன்சர் செல்களை தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. உடல் உஷ்ணத்தை குறைத்து வாய்ப்புண், குடல் புண் வராமல் தடுக்குது. வாங்க இப்போ முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கட்டு முருங்கைக்கீரை வாங்கினேன். அதை வாங்கி நல்லா தண்ணியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு நல்லா நைட்டு சுற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மார்னிங் எடுத்து பார்க்கலாம். எடுத்து பார்த்தோன்னா அது இலையெல்லாம் கொட்டிட்டு குச்சி தனியாக வந்திருக்கும். அதை நம்ம அழகாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தனியாக அதை க்ளீன் பண்ணுற சிரமம் இருக்காது. அந்த குச்சியெல்லாம் நல்லா அதை நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அதில் வந்து பழுத்த இலையெல்லாம் இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் குச்சியெல்லாம் இருக்கும், அதையும் எடுத்து க்ளீனாக எடுத்துருங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு துணியிலையோ போட்டு நல்லா அதை ஷேட் ட்ரை பண்ணணும். அதாவது நிழல்லே காய வைங்க, வெயிலில் காய வைக்கக்கூடாது. குறைந்தது 3 நாளைக்காவது காய வைக்கணும். நல்லா காஞ்சால் தான் நம்ம மிக்சியில் அரைக்க முடியும். பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்கவங்க அப்புறம் ஃபாரினில் இருக்கவங்களுக்கும் வந்து இந்த லீவ்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபாரினில் இருந்தாங்கன்னா இந்த முருங்கைக்கீரையை பவுடர் பண்ணி கொடுத்து விடுங்க.
இப்போ வாங்க இன்னொரு டைப்பில் எப்படி வந்து முருங்கை இலை பவுடர் செய்கிறான்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அது நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்து அதே மாதிரி லோ ஹீட்லேயே வச்சு நல்லா வந்து வறுக்கணும். வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஸ்மெல் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. அப்புறம் 1/5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. ரோஸ்ட் பண்ணி அதை நல்லா ஹீட் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்துகிட்டு அதே மாதிரி அதே எடுத்து ஹீட்டில் அந்த மீதி இருக்கிற முருங்கை இலையும் போட்டு அதையும் ஒரு ஜாரில் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ போய் அதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம செகண்ட் பவுடர் ரெடி பண்ணியாச்சு. அதை இன்னொரு பவுலில் எடுத்துக்கோங்க. இது கொரகொரப்பாக அரைக்கணும். அப்போ தான் வந்து சாதத்தில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஈஸியாக 2 டைப் ஆஃப் பவுடர் நம்ம தயாரிச்சிட்டோம். இதை எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது, வார்ம் வாட்டராக இருக்கணும். மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் இதில் 1/4 டீஸ்பூன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகாது, கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம். இதில் சால்ட் நம்ம மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டுக்கிறதுனாலயா அது உங்களுக்கு வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால் பிபி குறையிறதுக்கும் ரொம்ப நல்லது. இதை ட்ரை பண்ணி வாங்க. நெக்ஸ்ட்டு பவுடர் எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். கொஞ்சம் சூடான சாதம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுருங்க. நெய் விட்டுட்டு இந்த நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அதை வந்து போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, கடலை பருப்பு, பெருங்காயத்தூள், உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் கண்டென்ட் அதிகமாகும், நோய் எதிர்ப்பாற்றல் அதிகம். முருங்கைக்கீரையில் கெட்டி தயிரில் இருக்க மாதிரி 2 மடங்கு அதிக புரதம், ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற மாதிரி 7 மடங்கு விட்டமின் சி, வாழைப்பழத்தில் இருக்கிற மாதிரி 3 மடங்கு பொட்டாசியம், கேரட்டில் இருக்க மாதிரி 4 மடங்கு விட்டமின் ஏ, பாலில் இருக்கிறத விட 4 மடங்கு அதிகமான கால்சியம் இதில் வந்து இருக்குது. அதனால் இந்த முருங்கைக்கீரையை நீங்கள் வாரத்திற்கு 2 தடவை ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸாவோ இல்லை இந்த மாதிரி பொடியாவோ செஞ்சு சாப்பிடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய சேனலுடைய ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். இது போன்று இன்னும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.